உங்களுக்கு எப்படி இருக்குது? அப்பா அழகா இருக்கிறாரா? இப்ப நீங்க எங்கம்மா ஏன் படிக்கட்டு படிக்கட்டு ஏறி பாருங்க. வந்து படிக்கட்டு வந்தாச்சு, சட்டை வந்து மேலதான் இருக்குமா பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்னபடி அப்போ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் பண்ணலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோமே. என்ன ஷாப்பிங் சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போயே சொன்னால் வந்து ஒரு சாரீஸ் இருக்காது. வாங்க போயிட்டு போய் பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விழுப்புரம் வந்து எப்படி அது இல்லாமல் அப்படின்ற மாதிரி ஒரு ஜூஸ் குடிக்கிறோம். வீட்டிலே வேற செல் சூடாக வந்தாலே கால் வந்து சொல்லு சுட ஆரம்பிச்சிருக்கு. சரி நான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து செல் வச்சுட்டு அப்படியே வந்து அப்படி நேரம் ஜூஸ் கடைக்கு வந்து உட்காந்துருக்கேன். ஜூஸ் குடிக்கலான்னு நான் ஏன் விழுப்புரம்னு கேட்டேன்னா, அப்பாவுக்கு வந்து சட்டை என்னன்னு சொல்லியிருந்தாங்க. போட்டு வேலை சட்டெலாம் வேலைக்கு போட்டு போக முடியல, தூக்கிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்களும் போட்டும் போது கொஞ்சம் சேர்ப்போம். ஏன்னா போனை வந்த மட்டும் தான் வெள்ளை சட்டை போடுவாங்க. சரி வீட்டில் இருந்தால் கலை சட்டை போடுவோம், இருந்த நாலு சட்டையும் போட்டு நல்லா போட்டு எடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு சட்டை எடுத்துட்டு பாப்பான்னு சொன்னாங்க. அதனால போய் சொன்னேன் அப்பாவுக்கு வந்து சட்டை எடுக்க மாட்டேன். போய் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் குழம்பு சட்டை வாங்கி போகலாம் சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். எங்கம்மா ஏன் படிக்கட்டு படிக்கட்டு ஏறி பாருங்க. வந்து படிக்கட்டு வந்தாச்சு, சட்டை வந்து மேலதான் இருக்குமா பாருங்க. ஒரு பூ போட சட்டை, ஒரு பிளேன் சட்டை. நம்ம வந்து ஜாலியாக விழுப்புரம் போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டோம். ஆனால் வரும்போது வந்து டயர்டாயிருச்சு. என்ன கேட்டால் நம்ம பஸ்ஸில் ரொம்ப நாள் வந்து அடிக்கடிக்கு போயிருந்தா அந்த பஸ் இருக்கிற சோர்வு, அந்த பெட்ரோல் வாசனை, அந்த வாசனை ரொம்ப நல்லா சேர்ந்துச்சிருக்கோம். ஆனால் அந்த இதெல்லாம் போயும்போது அந்த காற்றுல எனக்கு ஒரு மாதிரி சோர்வாயிட்டு தலைவலி வேறு வந்துச்சு எனக்கு போய். நான் எதுக்கு போனேன், அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துன்னு நம்ம சின்ன சின்ன பொருள் எதனால் சா ஜேஷ்டிக்கு வாங்கி விடலான்னு பண்ண நினச்சி போயிருந்தோம். அதுமாரி வாங்கி வந்தாச்சு. அப்பா ட்ரெஸ் எடுத்துக்காரன் பாருங்க. உங்களோட செலக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமல் பஸ்ல சொல்ல சொல்றீங்களா? ஏன் வந்து அப்பா எப்பயுமே வந்து எனக்கு இந்த காலத்தான் வேணும், இந்த காலத்தான் போடணும்னு சொல்லவே மாட்டாரு. எல்லாமே ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு எல்லாமே அவர் போற உள்ளாட முதல் கொண்டு எடுத்து ஃபுல்லாவே நான் தான் எடுத்து தருவேன். அவர் வந்து விருப்பப்பட்டு போய் எடுத்துன்னு வர மாட்டார். ஃபர்ஸ்ட் எப்பவுமே சம்பாஷணம் கொடுத்தோட சரி அவர் போய் எடுக்க மாட்டாரு, நீ எடுத்துன்னு வராதா அப்படி சொல்லிட்டு ஜாலியா. நான் எனக்கு பிடிச்ச கலரத்தை நான் இன்னமும் போடுறேன் போல நினச்சி, நான் எனக்கு பிடிச்ச கலரத்தை எடுத்து தருவேன். ஆனால் அது மனசு சந்தோஷமா போட்டுவாங்க. நாங்களும் அந்த மாதிரிதான். மற்றவங்களுக்கு யாருன்னா துணி எடுக்கிற மாதிரி தான் நான் போவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு துணி எடுக்கிற மாதிரி தான் நான் வந்து போக மாட்டேன், அம்மாவை தான் அனுப்புவேன். அந்த மாதிரி அம்மா எடுத்துன்னு வந்து கொடுக்குற சுடிதாரோ துணியோ எதுவோ வந்தாலுமே சரி நாங்கள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். அம்மா ட்ரெஸ்ஸு, இந்த சாரீ, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து சூப்பராக வந்து செலெக்ஷன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு நம்பிக்கையில் நீயே எட்டுன்னு வந்துரு அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஆமாம், யார் நான் பாப்பாவுக்கு எல்லாத்தையும் அந்த கொடுத்தா கூட எனக்கு பிடிக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க. சரி நல்லா இருக்குது மாட்டோம் அப்படி சொல்லிடுவாங்க. அவங்க என் மனசு திருப்தி சொல்கிறாங்களும் தெரியாது, அவங்க மனசு திருப்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களும் எனக்கு தெரியாது. அப்படிலாம் இல்லைம்மா, உண்மையாலுமே வந்து நல்லாயிருக்கும். எனக்கு அந்த சொல்லும் ரொம்ப பிடிச்சிக்குது. அதுமாரி அனுச்சி
அப்படி சொன்னாதானே அடுத்த வாட்டி வேணும் தருவீங்க அப்படின்றது இல்லை. முன்னாலுமே நீங்க எடுத்து கொடுத்த எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். பேர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் பத்து ரூபா கடை, ஆனால் அது உள்ள போனா அதுக்கே பொருளுக்கு ஏத்த ரேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் விற்குது. துணிக்கு வாசனை போட்டு தெரிவித்தது. ஏன்னா சமைக்கிறது நான் தானே. அவர் வந்து எப்பயுமே விருப்பான போட்டு ஜெயஸ்ரீக்கு போல இந்த வெள்ளை கலர் போட்டு தான் எடுப்பாரு. சரி ஜாமான் சீக்கிரம் பஞ்சு ஒன்று அப்புறம் எவனுக்கு வேற போட்டு தீர்ந்துருப்பான். டப்பாவில் கொட்டி வச்சிருப்பேன் நான் எப்பயுமே பத்து ரூபா மாரி அந்த அட்டையில வாங்கிட்டு வந்து டப்பாவில் கொச்சி கொட்டி வச்சிருப்பான். அதுவும் சிறுவ சிறுவ ஆயிட்டு அது மாதிரி எனக்கு கொஞ்சம் பொட்டு வாங்கிக்கணும். மீது வந்து கிளிப்பு பேண்டு இந்த கிளிப்பு வாங்கிருந்தது. அப்புறம் வந்து நான் வந்து மளிகை ஜாமான் வாங்கலாம்னு சொல்லியிருந்தேன். மல்லிச்சம்மா வாங்குறதுக்கு நாங்கள் போகல. எனக்கிட்ட மிளகாத்தூள் வீட்டில் வந்து ஆயிடுச்சு. நம்ம மிளகாத்தூள் அரைக்கி போகும்போது மல்லிச்சம்மாங்க கூட சேர்த்து வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு அந்த மல்லிச்சம்மா வாங்குறது எடுத்து நாங்கள் போகவே இல்லை. அப்புறம் வந்து நான் வந்து குழம்புக்கு மட்டும் திட்டம் வாங்கியிருந்தேன். வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் இன்னும் ஏதோ மாம்பழம் வந்து வாங்கினோம் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாப்கார்ன் வாங்கினோம். இஞ்சி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பிடிச்சது வீட்டுக்கு என்ன குழம்புக்கு தேவைப்படுது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். அது தண்ணி கட்டவேல வச்சுக்கிறேன். அவ்வளோதான் மல்லிச்சம்மா மட்டும் வாங்கலை. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கால் வந்தேன். என் மெட்டி வேறு ரொம்ப தேஞ்சிட்டு இது எடுக்கலான்னு நினச்சின்னு போனேன். போது போடவும் நான் வந்து எடுக்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ற இடத்துல என்ன வேணாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் வந்து வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து சோளம் வந்து வெவிச்சு விற்றாங்க. கிளைமேட் வேறு சூப்பராக இருந்து சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்குண்டா அப்படின்ற மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த டைமில் சோளம் வாங்கி சாப்பிட்டோம். ஸ்வீட் கார்ன் தான் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. முகத்தில் என்ன தெரிகின்றது? கழுத்து தெரிகின்றதா? பாத்தியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்டை வந்து அப்பாவுக்கு வந்து எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்பா உனக்கு வந்து இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா இல்லையா? அப்பாவும் நானும் வந்து லைட்டாக மாநேரன்றதுனால எங்களுக்கு எது போட்டாலும் அழகாக இருக்கும். அப்படிதானம்மா? அப்படிதான். வேற எதுவும் மாற்றி சொல்ல முடியல அவங்களால, அதனால அப்படிதான் அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவும் வந்து எப்படி இருக்கா சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் சட்டை எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்பா? அழகாக இருக்கிறாரா? இப்போ நீங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்த சட்டையில் ஒன்று ரெண்டு அழகாயிட்டாரு. சரிம்மா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்னைக்கு நாள் வந்து நல்லா சூப்பராக பண்ணால் போச்சு.